தான் மனித பிறவி அல்ல, கடவுளால் நேரடியாக பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என பிரதமர் மோடி பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடியிடம் அவரது ஆற்றல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மோடி, தனது ஆற்றல் சாதாரண மனிதனின் ஆற்றல் அல்ல என்றும் கடவுளின் கொடை என்றும் தெரிவித்தார். கடவுள் தன் மூலம் செயல்களை செய்ய விரும்புவரையும் உணர்ந்துள்ளதாக கூறினார். தான் சாதாரண மனித பிறவி என்று தனது தாய் உயிருடன் இருக்கும் வரை தவறாக நினைத்துக் கொண்டிருந்ததாகவும், அவர் மறைந்தவுடன்தான் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்ததாகவும் மோடி கூறியுள்ளார். மோடியின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கும் கிண்டல் உள்ளாகியுள்ளது. பிரதமரின் கருத்தை நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர். மோடியின் பேட்டியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள நடிகர் பிரகாஷ் ராஜ் அப்படியே ஆகட்டும் என கிண்டலாக பதிவிட்டுள்ளார். மோடி தன்னை கடவுளின் அவதாரம் என கூறுவதன் மூலம் பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் என்று பாஜக நிர்வாகி சம்பித் பத்ரா கூறியதன் அர்த்தம் புரிவதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய காரியங்களை செய்ய கடவுள் அனுப்பியுள்ளார் என்று மோடி சொல்வது உண்மை என்றால், குஜராத் கலவரமும் இஸ்லாமியர் தாக்கப்படுவதும் மணிப்பூர் கொலைகளும் தான் கடவுள் சொன்ன பணிகளா என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சிர்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தனது பேச்சின் மூலம் 30 வினாடிகளில் தனது தாயை இழிவுபடுத்திவிட்டதாக தெரிவித்துள்ள அதிமுக நிர்வாகி காயத்ரி ரகுராம், இப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் வாரணாசியில் போட்டியிடுவதற்கு பதிலாக இமயமலையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் பேட்டி குறித்த செய்தியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகி கனகராஜ், சிரிப்பு வருது சிரிப்பு வருது என்ற நடிகர் சந்திரபாபுவின் பாடல் வரிகளை பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.